தினமொரு வசனம் மார்க்கு 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பொது அறிவின்படி உண்மை எது பொய் எது என்பதை ஒருவர் அறிந்திருக்க முடியும். ஆனாலும் அந்த உண்மைக்காக அவர் எந்த சிரமத்தையும் ஏற்க முன் வராதிருக்க முடியும். ஒருவர் தனக்குள் உண்மையுள்ளவராகவும் உண்மையை குறித்த வாஞ்சை உடையவராகவும் இருந்தால்தான் இயேசுவின் மேல் மத தலைவர்கள் காட்டின குற்றச்சாட்டுகள் யாவும் பொய்யானவை என்பது பிலாத்துவுக்கு தெரியும். இயேசு தண்டனைக்குரிய குற்றம் எதையும் செய்திருக்கவில்லை என்பதும் தெரியும். ஆயினும் தான் அறிந்திருந்த உண்மையை சார்ந்து அவனால் அதிக நேரம் நிற்க இயலவில்லை. தான் அறிந்திருந்த உண்மையின்படி தீர்ப்பு சொன்னால் தனக்கு பாதகமான பின்விளைவுகள் நிகழும் என்பதை அவன் அறிந்ததும் தளர்ந்து போனான். எனவே தான் அறிந்திருந்த உண்மையின் தீர்ப்பை தன்னுடைய நிலைப்பாட்டில் அவன் வழங்காமல் மற்றவர்களின் பொய்யான குற்றச்சாட்டுகளை சார்ந்தே தீர்ப்பு வழங்கினான். ஏனென்றால் அவனுடைய மனசாட்சிக்கு எது உண்மை எது பொய் என்பது தெரிந்திருந்த போதிலும் அவனுடைய மனம் உண்மையாகவே உண்மையின் மேல் ஈர்ப்பு கொண்ட ஒரு மனம் அல்ல. அவன் சத்தியத்தை சார்ந்து வாழும் நிலைப்பாடு உடையவன் அல்ல. எனவே அவனுடைய மனசாட்சிக்கு விரோதமாக பிறருடைய பொய் சாட்சிகளை சார்ந்து செயல்பட்டான். ஆம், நாம் உண்மைகளை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் உண்மையானவர்களா என்பதே முக்கியம். நாம் பொய்களை புரிந்து கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் பொய்களை வெறுக்கும் மனநிலை உடையவர்களா என்பதே முக்கியம். சிலருக்கு சிலருடைய பொய்யான வேடங்களை நன்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு, ஆனால் அவைகளை எதிர்க்கின்ற மன ஆற்றல் இல்லை. சிலருக்கு சிலருடைய உண்மைகளை அறிந்து கொள்ளும் பகுத்தறிவு உண்டு, ஆனால் அந்த உண்மையை கனப்படுத்தும் பண்போ அந்த உண்மையை பின்பற்றும் மனப்பக்குவமோ கிடையாது. ஏனென்றால் உண்மையை உயிரை போல எண்ணுகின்ற அளவிற்கு அவர்கள் தங்களுக்குள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. உண்மையான தேவ ஐக்கியம் உடையவர்களே உண்மையின் மேல் தாகமுடையவர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான தேவ ஐக்கியம் உடையவர்களாகவும் உண்மையின் மேல் பசிதாகம் உடையவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.